அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். அதிமுக வெற்றி உறுதி அடித்து சொல்லும் மத்திய உளவுத்துறை பயங்கர குஷியில் எடப்பாடி பழனிசாமி. இந்த வீடியோல வழக்கம் போல இரண்டு விஷயங்களை பத்தி பேச போறதுல ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அதற்கெல்லாம் முன்னாடி ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிச்சயமாக உங்களுடைய அத்துணை நபர்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் அல்ல ஈசன் எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படின்றத நான் உறுதியா சொல்றேன். கண்டிப்பா நம்ம நிச்சயமா நம்முடைய கடவுள்களை வந்து வணங்குவதன் மூலமாக, உறுதியை வணங்குவதன் மூலமாக அத்துணையும் நடக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியா நம்புறேன். நடந்துட்டும் இருக்கு. நீங்க பார்க்கலாம் தமிழகத்துல நானும் தமிழர் தான், நானும் தமிழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கெல்லாம் பச்சை தமிழடா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தக்கூடிய பல கூட்டங்களும் தமிழ் புத்தாண்டுக்கு இன்ன வரைக்கும் வாழ்த்து சொல்லாம வாய் மூடி மௌனமா இருந்துட்டு இருக்காங்க. அப்பவே நமக்கு தெரியுது இவங்க எந்த அளவுக்கு தமிழன் மீதும் தமிழர்கள் மீதும் பற்று வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெலுங்கு வருட பிறப்புக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல முடியுது, ஆனா தமிழ் வருட பிறப்புக்கு ஒரு வாழ்த்து செய்தி கூட சொல்ல முடியல. இவங்க எல்லாம் கேட்டா நாங்க தான் பச்சை தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த கூட்டத்திற்கு ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒன்று சேர்ந்து வந்து பதிலடிய கொடுக்கணும் அப்படின்றத இந்த ஒரு நாள்ல இந்த நன்னாள்ல வந்து உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இப்படியே விட்டுட்டு போனோம்னா ஏற்கனவே வந்து விநாயகர் வடமாநிலத்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க, ராமர் வடமாநிலத்து கடவுள், ஈசனை வந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல இந்து கடவுள்கள் மீதும் வந்து பாத்தீங்கன்னா மொழி சாயம் மத சாயம் அப்படின்னு சொல்லிட்டு பூசிக்கிட்டு நம்முடைய கடவுள்களை வந்து அழிக்கக்கூடிய வேலைகள்ல இங்க இருக்கக்கூடிய கயவ கூட்டம் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. பட் அப்பேற்பட்ட ஒரு கூட்டத்துக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு சம்பட்டி அடியை கொடுக்கணும் அப்படின்னா நம்முடைய ஒற்றுமை வந்து இன்னமும் அதிகமாகும். குறிப்பா இந்த நன்னாள்ல நம்ம ஒரு சபதத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு ஒட்டுமொத்த இந்து விரோத கூட்டத்தையும் நம்ம தமிழகத்தை விட்டுமல்ல இந்தியாவை விட்டு துரத்தி அடிக்க வேண்டும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, நம்ம இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். என்ன நடந்தது, மத்திய உளவுத்துறை என்ன சர்வேவை கொடுத்துருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக குஷியோட இருக்கார் அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஏறத்தாழ 14 நாட்கள் ஆகியும் இன்ன வரைக்கும் யார் தமிழகத்துல ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு விடை கிடைக்காமே இருக்கு. இவங்கதான் ஆட்சியை பிடிக்க போறாங்க, இவங்கதான் ஆட்சியை தக்க வச்சுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சர்வே வந்து அரசியல்வாதிகளை குழப்புறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மக்களையும் சேர்த்தே குழப்பிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கு கூட ஒரு என்ன ஒரு முடிவு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நிலைப்பாடுமே இல்லாத ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்கு. பட் இதற்கு தீனி போடக்கூடிய வகையில, அதாவது அத்துணை நபர்களுடைய கேள்விக்கு தீனி போடக்கூடிய வகையில, யார் தமிழகத்துல அடுத்ததான் ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி உளவுத்துறை வந்து ஒரு ரகசிய சர்வேவை எடப்பாடி அவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இந்த ஒரு சர்வே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலையில மறுபடியும் கிரீடத்தை தூக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குஷியை வந்து அவருக்கு கொடுத்துருக்கு. அதுலயும் குறிப்பா வெறுமன இத்தனை தொகுதிகளில் நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்றத மட்டும் சொல்லாம நீங்க எதற்காக ஜெயிக்க போறீங்க, அதற்கான காரணங்கள் என்ன, மக்கள் மத்தியில உங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு, பர்டிகுலரா எந்தெந்த தொகுதிகளில் நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி அக்கு வேறா ஆணி வேறா பிரிச்சு தமிழக உளவுத்துறையும் மத்திய உளவுத்துறையும் சேர்ந்து ஒரு சர்வேவுடைய முடிவை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கொடுத்துருக்காங்களாம். இந்த ஒரு விஷயம் இப்ப அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா அதுல முக்கியமா மத்திய உளவுத்துறை சர்வே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உளவுத்துறை கொடுத்த அந்த சர்வேவினுடைய முடிவுல அதிமுக அரசாங்கம் மீண்டும் ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள், அதிமுக அரசு எடுத்த சில முக்கியமான விஷயங்களும் அதே சமயத்துல திமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள் கொடுத்த லூஸ்டாக்கையும் பட்டியல் போட்டு சொல்லியிருக்காங்க. அதுல மிக முக்கியமான ஒன்று பாத்தீங்கன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு 2 வார காலங்களுக்கு முன்பு தமிழகம் முழுவதும் அதிமுகவுக்கு சாதகமான ஒரு அலை வீசியது அப்படின்றதையும் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்களை தங்களுடைய பக்கத்து வீட்டு நபர் போல மக்கள் பார்க்கிறாங்க, உண்மையான விவசாயியா எடப்பாடி பழனிசாமியை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, விவசாயிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துருக்காங்க, அதனாலதான் அதிமுக அரசாங்கம் மறுபடியும் ஆட்சியை வந்து தக்க வச்சுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக அரசு எடுத்த சில முக்கியமான விஷயங்களை பட்டியல் போட்டு சொல்லியிருக்காங்க. அதுல மிக முக்கியமான விஷயம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கு
7.5% உள்ஒதுக்கீடு. கண்டிப்பா நம்ம பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். நீட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில இல்லங்க, நான் உண்மையாகவே நம்முடைய மக்களுக்கு மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற விஷயத்த வந்து உறுதியா பண்ணியிருந்தாரு. ஏன்னா மருத்துவ கனவு அப்படின்றது நம்முடைய ஏழை மாணவர்களுக்கு எட்டா கனியா இருந்தது. அதுலயும் போயிட்டு ஃபீஸ் கட்டி படிக்கிறது அப்படின்றது வந்து பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. அந்த விஷயத்தை தகர்க்கக்கூடிய வகையில அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு மருத்துவ கல்லூரியில் சேர்வதற்கு அப்படின்றது பெரிய அளவுக்கான ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இது ஒண்ணு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய பயிர்க்கடன் குறிப்பா 12,100 கோடி அளவுக்கு விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில வாங்கின பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தது மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில வந்து அமர வைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமா வந்து மத்திய உணவுத்துறை சொல்லியிருக்காங்க. அதோட நிறுத்திக்காம டெல்டா மாவட்டங்களை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களா அறிவித்தது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது. அதனுடைய வழிபாடுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிக்க போறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கிய ஒரு விவகாரம், அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆதரவை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கு அப்படின்றத வந்து உளவுத்துறை சர்வே ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம தேர்தல் அறிக்கை மக்களை விவசாயிகளை இங்க இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளை கவரக்கூடிய வகையில அதிமுக வெளியிட்டு இருந்த தேர்தல் அறிக்கையும் அதிமுகவுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கடைசி தருணத்துல தேர்தலுக்கு முந்தைய நாள் ஒட்டுமொத்த தமிழகத்துல வெளியான ஒட்டுமொத்த செய்தித்தாள்களிலும் திமுக வந்து இத்தனை 1000 ஏக்கர் நிலத்தை வந்து அபகரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டு ஒட்டுமொத்தமா அரசியல் களத்தையே வந்து தூக்கி போட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த ஒரு விஷயம் திமுகவை வந்து மண்ணு கவ வைக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணையா வந்து உளவுத்துறை சொல்லியிருக்காங்க. இப்படி பட்டியல் போட்டுட்டே போலாம். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமான விஷயங்களை வந்து மத்திய உளவுத்துறை சொல்லியிருக்காங்களாம். சொன்னது மட்டும் இல்லாம நிச்சயமாக அதிமுக அரசாங்கம் 130 தொகுதிகள்ல இருந்து 135 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பல சர்வேக்களுடைய முடிவுகளும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 90க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி தான் வெளியாயிட்டு இருந்தது. பட் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் உறுதியா எந்த ஒரு கருத்து கணிப்பும் வெளியாகல. ஆனாலும் திமுகவுக்கு தேர்தல் ஆலோசகரா இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவருடைய சர்வே திமுகவுக்கு கொடுத்த சர்வேல திமுக 150ல் இருந்து 160 தொகுதிகளுக்கு உள்ளதான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு தோராயமான ஒரு கணக்கா தான் அவர் சொல்லியிருந்தாரு, உறுதியா சொல்லல. பல தொகுதிகள் இழுபறியா இருக்கும், 1000-2000 வாக்குகள் வித்தியாசத்துல யாருக்கு வேண்டுமானாலும் வெற்றி வந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. பட் இப்ப உளவுத்துறை சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நிச்சயமா அதிமுக 130 தொகுதிகள்ல இருந்து 135 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கும், அதே நேரத்துல திமுக 100 தொகுதிகள்ல இருந்து 110 தொகுதிகளுக்கு உள்ளதான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் அதிமுகவுடைய தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை குஷியை கொடுத்திருக்கு. அதே சமயத்துல திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு இடியாவும் இறங்கியிருக்கு. பார்ப்போம், எக்கச்சக்கமான சர்வே, எக்கச்சக்கமான முடிவுகள், பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இன்ன வரைக்கும் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்றது வாக்களித்த நம்முடைய மக்களுக்கு கூட இன்னும் தெரியல. வாக்களித்த மக்கள், அரசு அதிகாரிகள், நம்ம தேர்தல் ஆலோசகராக இருந்த PK அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் இன்னும் உறுதியா தெரியாத நிலையில உளவுத்துறை சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமா வந்து உறுதியா வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.